என்பது நாங்கள் தான் செய்ய வேணும். யோகத்தில் வந்து இயமம், நியமம், தாரணை, பிரத்யாகாரம், மற்றது பிராணாயாமம், ஆசனம், தியானம், சமாதி என்று எட்டு படிநிலைகள் இருக்குது. இந்த எட்டும் நாங்கள் தான். இயமம் என்றால் பிசிக்கல் டிசிப்ளின், நியமம் என்றால் மென்டல் டிசிப்ளின், தாரணை என்றால் கன்சன்ட்ரேஷன், பிரத்யாகாரம் இந்த ஃபோக்கஸிங் இன்ஸ், இப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் தான் செய்ய வேணும். செல்ஃப் எஃபர்ட் தேவை. சொல்ல இல்லாத எல்லாரும் இல்லை இல்லை தானாக வருமன்ட்டு. ஞானத்தில் கேட்டலும் சிந்தித்தலும் நாங்கள் செய்ய வேணும். ஞானத்தில் கேட்டலும் சிந்தித்தலும் நாங்கள் செய்ய வேணும் சொல்லுவார்கள். அதான் கேட்டல் என்பது இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டலும், மற்றது சிந்தித்தல் என்பது இதை பற்றி கேட்டதை சிந்திக்க வேணும். சிந்திக்காவிட்டால் மனுஷனுக்கு அறிவில்லை. இறைவன் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு பல பேர் பகுத்தறிவை அடவு வைத்து விட்டோம். பல விஷயங்களுக்கு கோயிலில் பூக்கட்டி தான் பார்க்கறது. கல்யாணத்திலிருந்து நிலம் வேண்டுவதிலிருந்து பூக்கட்டி தான் பார்க்கிறார்கள். ஏன்னா கடவுள் ஒரு பகுத்தறிவு கொடுத்திருக்கிறார் இல்லையா. கடவுள் இறைவனுக்கு கொடுத்த வரப்பிரசாதம், எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதமே மனித பிறவி. அதுக்குள்ளேயும் கூட இந்த மனுஷ பிறவிக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் பகுத்து அறிவு. இந்த நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து செயற்படுகின்ற அறிவை தந்திருக்கின்றார். அப்போ இந்த நிலையிலே இறைவனை வழிபடுவதற்கு எங்களுக்கு பகுத்தறிவு தந்திருக்கிறார். அப்போ இதுவரைக்கும் இறைவனை நாங்கள் தான் தேடி வழிபட வேண்டும். அப்போ சரியை, கிரியை, யோகம், இந்த மூன்று படிநிலைகளும் ஞானத்திலே கேட்டல், சிந்தித்தல், இந்த நூல்களை ஓதல், ஓதுவித்தல், ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நல்பொருளை கேட்டல், கேட்பித்தல், இனமிலா அதன் பொருளை சிந்தித்தல், இவையும் இறைவனுடைய அடவிக்கும் எழில் ஞான பூசை. இந்த புத்தகங்களை கேட்கிறது, மற்றாக்களை கேட்பிக்கிறது, மற்றது ஓதுறது, ஓதுவிக்கிறது, படிப்பிக்கிறது, மற்றது அடுத்ததாக அதை பற்றி சிந்திக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த திகட்டோ சிந்தித்தலுக்கு வந்துட்டது. இதுவெல்லாம் நாங்கள் சுய முயற்சி. இந்த முயற்சியால் போக அந்த ஞானத்தின் கடைசி படி வரும். அதை சொல்லுவார்கள் தெளிவு. எத்தனை புஸ்தகம் படித்தாலும், எத்தனை குருமாரிடம் போனாலும், எவ்வளவு தீர்த்த யாத்திரைகள் செய்தாலும், எவ்வளவு தபங்கள் செய்தாலும் கூட இந்த தெளிவு வராமல் போகும். அதை சொல்லுவார்கள் நாடுகளில் புக்குளன்றும். நாடுகளில் புக்குளன்றும் என்றால் கருத்து கல நாடுகளுக்கு தீர்த்த யாத்திரை போகிறது. காசி யாத்திரை போகிறோம், கங்கை யாத்திரை போகிறோம் என்று நாடுகளில் புக்குளன்றும் காடுகளில் சரித்தும். காடுகளில் என்றால் காடுகளில் போய் தங்கள் வந்து தபத்திலே இருக்கிறது, தனித்து இருக்கிறது. நாகமுளை புக்கிருந்தும், நாகமுளை புக்கிருந்துக்கு என்றால் நாகமுளை என்றது குகை, குகை ஒன்றிலே போய் தனியாக இருப்பது. தாகம் முதல் தவிர்ந்தும், தாகம் என்றது தண்ணி, பசி தாகம் என்பதை தவிர்ந்தும், நீடுபல நித்தராய் நெடுங்காலம் இருந்தும், நீடுபல காலங்கள் நித்தராயிருந்தும். பல காலங்கள், எத்தனையோ பேர் 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் என்று ஜீவிக்கிறார்கள். சில ஜோதிகள் 600, 800, கிரிய பாபாஜி 2000 வருஷம் எல்லாம் ஜீவிக்கிறார் என்று சொல்லிடுவோம் இல்லையா. இப்படியெல்லாம் இருந்தும் கூட நின் மேல ஞானத்தை இல்லை. இந்த மலங்கள் போன அந்த ஞானம் இல்லாமல் போகும், அது வராது. நிகழ்ந்திடுவர் பிறப்பில், திருப்பி திருப்பியும் பிறக்கலாம். அப்போ எப்போ இந்த தெளிவு வருமண்டா, இறைவனால் வரும். இதைத்தான் மாணிக்கவார் சொன்னார், அவனருளாலே அவந்தால் வணங்கி. கணவர் அவனருளாலே அவந்தால் வணங்கி என்று போட்டு வீட்டிலேயே இருக்கிறது சொல்லுவார்கள். மாணிக்கவார் சொல்லுகிறார், அவனருளாலே அவந்தால் வணங்கி என்றது சரியை முடித்து, கிரியை முடித்து, யோகம் முடித்து, ஞானத்திலே கேட்டல் சிந்தித்தல்ல இருக்கிறவர்களுக்கு அங்காலே அவருடைய தரிசனம் அனுபவமாக, அனுபூதியாக. டு பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் த ட்ரூத், டு பர்சனலி என்விஷன் த ட்ரூத், டு பர்சனலி என்ஜாய் த ட்ரூத், அண்ட் யூ பிகம் த ட்ரூத், யூ வில் பி த ட்ரூத். அந்த நிலை வருவதற்கு சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் தன்னிலமை பன்னீர்கள் தேர தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். இந்த சீவன் சிவத்துவம் அடைகிற இந்த நிலை வந்து இறைவன் தான் தர வேணும். அது மனுஷரால் தரப்படுவது அல்ல. அதுதான் சொல்வார்கள், ஊனக்கண் ஞானம் உணராப்பதியை ஞான கண்ணினே சிந்தை நாடி. இது சிவஞான போத சூத்திரம் 9வது சூத்திரத்தை சொல்லுது. ஊனக்கண் பாசம் உணராப்பதியை, இந்த ஊனக்கண் இந்த குரோஸ் ஐயால் பார்க்க முடியாது, பாசம் இந்த குரோஸ் நாலேஜாலையும் பார்க்க முடியாது, மெட்டீரியல் நாலேஜாலையும் பார்க்க முடியாது. ஞான கண்ணினில் சிந்தை நாடி, இந்த விஸ்டம்
விஷன் வரும்பொழுதுதான் தேடை என்று சொல்லுவார்கள். விஷ்டன் விஷன் போல அவர் காட்டு நாம் காண்பது, அவர் அமிழ்த்த நாம் அனுபவிப்பது, அவர் அறிவிக்க நாம் அறிவது, அவர் தர நாம் அனுபவிப்பது. இதுதான் சிவா அனுபூதி அல்லது இறைவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ட்ரூத். இதுதான் அவருடைய கேள்விக்கு விடை. இது அந்த தர்மத்தின் கடைசி, இந்த இறை தர்மத்தின் உச்ச அனுபவ நிலை. உண்மையில டாக்டர், இங்கே பல நேயர்கள் வந்து வந்து போய்கொண்டிருக்கார்கள். என்ன ஒருவர் இருக்கிறார், நண்பன் வணக்கம். வணக்கம். வணக்கம், பேரை சொல்லுங்க. எத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தவர வீட்டுல விளக்கு வைக்கலாமா? வைக்கலாமா உடனே? சித்த வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு வீட்டில் விளக்கு வைக்க, முதலாவது வந்து உங்களுக்கு எந்த உறவு நிலை என்பது ஒன்று இருக்கின்றது, ஒன்று. இரண்டாவது வந்து எந்த உறவு நிலை இருந்தாலும் கூட வீட்டை வந்து நீராடின பிறகு விளக்கு வைக்கலாம். அது இறந்த வீட்டிலையும் கூட விளக்கு வைக்கிறாங்க, அதனால அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. மற்றது உங்களுடைய உறவு நிலையை பொறுத்து துடக்கம் இருக்கும்னு பார்க்க வேணும். துடக்கம் இருந்து பார்த்தா அவ்வளோ அளவும் துடக்கை அனுசரிக்க வேணும். அந்த துடக்க காலம் இருக்கிற அந்த துடக்க கலையை மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்து அந்த விஷயங்கள் செய்யலாம். அது ஆனால் வீட்டிலே பூஜை செய்யலாம், அது பிரச்சனை இல்லை, செய்யலாம், அதில் பிரச்சனை இல்லை. நன்றி. நன்றி, வணக்கம். இன்னொரு நேர் வந்துக்கிறார் டாக்டர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். அவர் விடுபட்டு போட்டால் திரும்பி வரும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே நாங்கள் பல நேர்கள் இங்கே வந்து வந்து போகிறாள், எல்லோரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை என்னென்றால், டாக்டர் அவர்கள் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அதை நான் இடைமறிக்க விரும்புவதில்லை. காரணம், இது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவர்கள் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக அதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதனாலே அதை நான் இடை நிறுத்த மாட்டேன். நேயர்கள் தயவு செய்து பொறுத்தரல வேண்டும். இப்பொழுது இன்னொரு நேயர் வந்திருக்கிறார், அவரிடம் கேட்போம். வணக்கம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. இந்த நீங்கள் சொல்றதெல்லாம் சரி. இப்ப நேர் வந்து கேட்ட கேள்விய போலதான் நான் கேட்கிறேன்னு சொன்னது நம்பிக்கையில வந்து உடை தெரிய வேணும். என்ன வானொலிய கொஞ்சம் தூர வச்சுட்டு செய்யுங்க. மூட நம்பிக்கையில வந்து நாங்கள் வந்து உடை தெரிய வேண்டும், அதைத்தான் நீங்கள் கூடிய அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த இறந்த வீட்டுக்கு இப்ப அங்க எல்லாம் நாங்கள் போய் வந்து சொல்லுவேன், அந்த தண்ணியை அல்ல மூன்று தரம் தண்ணி அள்ளி குடிச்சு போட்டுத்தான் நாங்கள் திலா கோடியில பிடிக்கணும். எல்லாம் அப்ப அதெல்லாம் வந்து அப்ப துடக்கு போடுமன் எல்லாம் சொல்லுவேன். அப்ப அதெல்லாம் சுகாதார முறைப்படி அந்த கணவருக்கு தெரியாது. அப்ப இங்க வந்து நாங்கள் வந்து எல்லா இடமும் போய் வரோம், மஞ்சத்த வீட்டுக்கும் போறோம், வீட்டை புழங்குறோம், பசுக்களை புழங்குறோம், காரக்குறோம், எல்லாம் செய்யறோம். அப்ப இதெல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. அந்த மூட நம்பிக்கையோட தெரியக்கூடிய அளவுக்கு இந்த துடக்கன்று சொன்னா அது என்னண்டு புழக்கமா நல்லா சொல்லுங்க. சொல்லி இருக்கிறாரு. இந்த செத்த வீட்டு பிரச்சனை இருக்குதானே, அதான் எல்லாரும் அதை மட்டும் தான் துடக்கன்று பாக்கணும். எல்லாரும் செத்த வீட்டுக்கு போட்டு வந்து அந்த துடக்கன்று பாக்கணும். வந்து மனதில இருக்கிற துடக்க யாருக்கும் தெரிவிக்காது. கசை கட்டெல்லாம் சிந்தையிலே ஊத்த வந்தா யார் கலக்க வரும் அவரவருக்கு தான் தெரிய வேணும். அது சரி, அது உண்மையாக அந்த தொடக்க என்பது அங்கே மனதினுடைய அந்த பாங்கினை நாங்கள் போக்கிக் கொள்வதற்கான ஒரு காலவிதி. ஆனால் இப்போ இந்த நாளடைவில் உங்களுக்கு தெரியும் தானே, ஆனால் இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த எங்களுடைய தர்ம நிதிகள் எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அதை பற்றி விளக்கம் இப்போ டாக்டர் சொல்வார். துடக்கு என்றால் துடக்கு உறுதல் தொடக்கம், அதாவது உங்களுக்கு சம்பந்தப்படும் பொழுது அது தொடக்கு. அதை சொல்லுவார்கள். இந்த இதை பற்றிய விளக்கங்கள் ஸ்மிருதிகள்லையும் இருக்குது, ஆகமங்கள்லையும் இருக்குது. அதுக்கு சரியான சொல்லி சொல்லுவார்கள் ஆசௌசம் என்று சொல்லுவார். ஆசௌசம். இப்போ இந்த துடக்கன்ற பொழுது ஒருவர் அந்த நாளையிலே இரத்த உரித்து மூலமாகத்தான் அந்த துடக்கு, இரத்த உரித்து பொருளாதாரம். அப்போ எங்களுடைய ஊரில் வந்து சொல்லுவார்கள் துடக்குக்காரர், யாழ்ப்பாண மரபிலே துடக்குக்காரர் என்று சொல்லுவார்கள். ஏழு சந்ததிக்கு இது உண்டு. ஆண் மரபு வழியாக வருவது, ஆண் தான் அங்கே வருவது. அதே மாதிரியாக இந்தியாவில் சொல்லுவார்கள் பந்துக்கள் அல்லது தாயத்தார் என்று சொல்லுவார்கள். திருவிளையாட புராணத்திலே இறைவனே வந்து வழக்கு உரைத்த கதை வருகிறது தாயத்தாருக்காக. ஒரு செட்டியார் ஒருத்தர் அவர் வெளிநாட்டிலே போய் அவருடைய வரவு வரவில்லை. அப்போ அந்த குடும்பத்துக்குரிய சொத்தை தாயத்தார்கள் கவர்ந்து கொண்டார்கள். மனைவியும் மகனும் அபலகளாகிவிட்டார்கள். அவர்கள் இறைவனிடம் முறையிட இவர் அந்த தனபதியை நினைக்கிறேன் தனபதி செட்டியாராக இறைவனே வந்து திரும்பி அந்த பொருட்களை திருப்பி பெறுவதற்கென்று வருகின்றது. இந்த துடக்கு என்றால் இப்போ உறவு இருக்கிறது, இரத்த உறவு இருந்தாலும் கூட மனச்சம்பந்தம் இல்லாட்டால் சொல்ல அந்த ஸ்மிருதியில் இருக்குது. பெற்ற மகனாக இருந்தாலும்
அந்த உறவு அறுந்து போயிருந்தால் அந்த பாசம் இல்லாவிட்டால் அங்கே தொடக்க இல்லை. அதே நேரம் நீங்கள் இரத்த உறவு இல்லாவிட்டாலும் கூட ஒரு நட்பு அல்லது அயலார் அல்லது நெருங்கிய உறவு இருந்தால் உங்களுக்கு தொடக்குண்டு. அப்போ இது வந்து உடற்சுத்தத்தை தாண்டி உங்களோட மனம் எவ்வளவுக்கு அந்த உறப்பால் பாதிக்கப்படுகுது, இறப்பால் துயருகுது என்றதை பொறுத்து தான் அந்த தொடக்கம் இருக்குது. நாங்கள் மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்த பொழுது தினமும் புனம் அறுத்து சோதிப்பது எங்களுடைய முதல் ரெண்டு வருட பணி. அப்போ ஆசாரமான குடும்பத்திலிருந்து வந்துவிட்டு எங்களுக்கு செத்த விட்ட போனாலே குளிச்சு தான் உள்ளுக்கு வருவோம். இது காலமை டிசெக்ஷன் செய்து போட்டு பறுத்து சோதித்து போட்டு மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி பின்னேறம் போய் திருப்பி இறக்கணும். அப்போ இந்த நிலையில் எப்படி செய்வதென்றைக்கு அந்த அதுக்கு அந்த விடை என்னென்று கேட்டால், எப்போ என்னுடைய மனம் அதனோடு சம்பந்தப்படவில்லையோ அப்போ தொடக்கில்லை. இது சுகாதார விதி இல்லை, இது வந்து என்னுடைய மனம் அதில் சம்பந்தப்படவில்லை. அதே மாதிரியாக வைத்தியராக தொழில் புரிகின்ற காலத்திலேயும் வி சர்டிஃபைட் சோ மெனி டெட்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல், இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், இந்த கிரிட்டிக்கல் கேயா, இன்டென்சிவ் கேயா, அட் ஹோம்ஸ் என்ன திங், அங்கேயெல்லாம் நாங்கள் போய் உடனடியாக குளித்து முழுகி எல்லாம் செய்வது கிடையாது. ஆனால் எங்கே எங்களுடைய உறவுகள் வருகின்றதோ அல்லது எங்கே சில பேருடன் சில பேஷன்ஸாக இருக்கலாம், சில இதாக இருக்கலாம், அதில் வந்து நாங்கள் மனம் ஒருகி உருகி அவர்களுடன் ஒன்றி பழகுகின்றோமோ அவருடைய உறப்புக்கு ஹார்ட் சங்ஸ் அந்த அது ஆழ்ந்து அமிழ்ந்து அந்த துக்கத்தில் ஆளுகின்றதோ அது துடக்கு. அங்கே நாங்கள் அந்த அனுசரணையை அனுபவிக்கின்றோம். அதே துடக்குக்கு இதுதான் விதி நிலை இருந்தது. அதில் ஒன்று இந்த மன அழுத்தம், அந்த மன அழுத்தத்தை மனக்கவலை அதில் ஆழ்ந்திருந்து வெளியில வர்றதுக்கு தலையிலே நீர் ஊற்றி இதன்றுவது வந்து ஒரு முறை உதாரணமாக ஒன்று இருக்கிறது. நாங்கள் ஒரு பேஷண்ட் பார்க்குறோம், வைத்தியராக இருப்பதனால ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு கை கழுவுகின்றோம். கை கழுவுக்குள்ள ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று சுத்தம், அந்த பேஷண்ட்டுடைய கிருமிகள் அதுகள் எல்லாம் சுத்தமாக கையால் ஹேண்ட் வாஷிங் டெக்னிக் கண்டே ஒன்று இருக்குது. ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் ரூம்லேயும் சிங்க் இருக்குது, வாட்டர் இருக்குது, சோப் இருக்குது, அது எல்லாரும் செய்கின்றோம். அதே நேரம் ஒரு நாள் ஒரு பேஷண்ட்டை பார்க்கின்றோம் இல்லையே, ஓ 40 பேஷன், 50 பேஷன், 100 பேஷன்ட்டு பார்க்குற பொழுது அடுத்தவரை பார்ப்பதற்கு முதல் பார்த்த நோயாளருடைய விவரங்கள், அவருடைய நோய், அவருடைய எதிர்கொள்கிற தாக்கங்கள் எல்லாவரும் இந்த கை கழுவி விடுகின்றோம். இதுதான் நாங்கள் செய்கிறது. ஸோ வென் யூ சீ த நெக்ஸ்ட் பேஷண்ட் வி ஹஸ் எ ஃப்ரெஷ் முதல் பார்த்த பேஷண்ட் பிரச்சனையை அடுத்த பேஷண்ட் பார்க்க யோசித்துக் கொண்டிருந்தால் அடுத்த பேஷண்ட் பார்க்க செய்யலாம். கை கழுவி விடுதல் தான் கை கழுவுறது. வெளியில போய் வந்தோடனே கை கால் கழுவுறது இருக்குது என்றால் வெளி பிரச்சனையே அதோட முடிஞ்சு முடிஞ்சது. இப்ப எல்லாம் வீட்டிலேயே வேலை செய்யணும் மக்கள். எங்களுக்கு வீட்டை போய்க்குள்ள அதில் போய் கையக்கால கழுவி அதை விட்டு விட்டு போகலாம். இதில் வீட்டிலேயே வேலை வைத்துக் கொண்டு எங்கே விடுவது? அப்போ அதுதான் அந்த முறை. அதே மாதிரி தான் அடுத்தது தலைமுழுகி விடுவது. நாங்கள் ஒரு துணை இதை தலைமுழுகி விடப்பான்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனையை தலைமுழுகி விடு. அதே மாதிரி இந்த இறப்பை அதனுடைய தாக்கத்தை எங்களிடமிருந்து தலைமுழுகி விழுவதுதான் இந்த தலைமுழுகிறது. அது சைக்காலஜிக்கல் பெனிஃபிட் இருக்கு. ஹைஜீனிக் பெனிஃபிட் மட்டுமல்ல, சைக்காலஜிக்கல் பெனிஃபிட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் இருக்குது. அப்போ அது அந்த மனச்சாதி, இட்ஸ் ஹெல்ப் ஃபார் ஹீலிங் ப்ராசஸ். அதான் அங்கே இருக்கிறது, அதான் அந்த துடக்கின்ற தன்மை. இது எத்தனை நாட்கள் யார் யாருக்கு எப்படி என்ற விவரங்கள் எல்லாம் ஆசோச விதி துடக்கதுகளில் இருக்குது. தனிப்பட்ட முறையில் கேட்கும் பொழுது அதை பற்றி விவரங்கள் தரலாம். நாவலரும் தன்னுடைய அந்த இதில் சொல்லியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார் ஆசோச விதிகள் சொல்லியிருக்கிறார். இன்னொரு நேர் வந்துக்கலாம் டாக்டர் கேட்போம். வணக்கம். வணக்கம். நான் ரோசி கலெக்டர். எப்படி நலமா இருக்கிறீங்களோ? நலமாக இருக்கின்றோம். நீங்க வந்து சொன்னது நூத்துக்கு நூறு உம்மா ஆழமா. எங்களுக்கு அந்த 2000 படிப்பிச்சது டொரண்டோல. என்னண்டா நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த 3 மதமும் உண்டு. இப்ப வந்து முஸ்லீம் வந்து அல்லாண்டு பிரார்த்திக்கிறார், சிங்களவர் வந்து புத்திர பாதத்தை பிரார்த்திக்கிறார், இந்து நாங்க இந்து மதக்கள் சிவபெருமான் எல்லாத்தையும் பிரார்த்திக்கிறோம். ஆனா அதுண்ட கருத்து வந்து ஒன்றத்தான் கருத்து வருது. இந்த 3 குறி வைக்கிறது அல்ல, அத மீனிங் வந்து ஒரு ஒரு தெய்வம் தான், நாங்க தான் பிரிச்சு வச்சு கொண்டுட்டோம் என்ன ஐயா? எங்களுக்கு என்னன்னு கேட்டால் விளக்கமா சொன்னார் ஆழமா நுணுக்கமா. அப்படி நாங்க பார்க்கும்போது உண்மைத்தான். இந்துக்கள் இந்து நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. நல்லா ஆழமா இப்படி யாரும் படிப்பிப்பாங்க யூனிவர்சிட்டியில போனா